எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீட்லயும் சரி கிச்சன்லயும் சரி சில விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலமா செலவை குறைச்சி சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலமா பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். This is Joy and welcome to Taste with Joy. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை நாமளே ஆல்டர் பண்ணிக்கலாம். ரெடிமேட்ல பிளவுஸோ சுடிதாரம் வாங்கும்போது அதை ஆல்டர் பண்ணாதான் நமக்கு கரெக்டா ஃபிட் ஆகும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வெளியில கொடுத்து ஆல்டர் பண்ணும்போது அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாவே இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாம இப்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வெளியில கொடுத்து ஆல்டர் பண்ணும்போது அது ஒரு பெரிய செலவாவே நமக்கு அமைஞ்சிருது. கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நாமளே ஆல்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ப பார்த்து நமக்கு தேவையான சுடிதாரோ பிளவுஸோ நாமளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். டெய்லரிங் தெரியாதவங்க கூட இந்த மிஷினை ஈஸியாவே யூஸ் பண்ணலாம். பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது டிப் என்னன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஹெல்தியாவே குக் பண்ணலாம். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான். தினமுமே சமைக்கும் போது கீரை காய் பருப்பு வகைகள்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். அதனால எங்க வீட்டுல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறது பெருசா வந்தது கிடையாது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் போது எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம நோய் வராமலும் தடுத்துக்க முடியும். நோய்க்கு பணம் செலவு பண்றத தவிர்த்தாலே நிறைய பணத்தை நம்ம மிச்சம் பண்ணலாம். இவ்வளவு வெரைட்டி செய்யறதுனால இதுவே நமக்கு செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிளேட்டை பொறுத்த வரைக்கும் தட்டப்பயிர்ல குழம்பு இருக்கு, தட்டப்பயிர் ரொம்பவே விலை குறைவு தான். அதுக்கப்புறம் வெள்ள பூசணிக்கால கூட்டு வச்சிருக்கேன், இதுவுமே 10-15 ரூபீஸ் தான் வரும். கீரையை பொறுத்த வரைக்கும் 8 ரூபாயில இருந்தே கிடைக்குது, அதிகபட்சமா 15 ரூபாய் தான் வரும். குறைஞ்ச விலையிலேயே நம்ம ஒரு ஹெல்தியான சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்தியா குக் பண்ணி நோய் வரதை தடுக்கிறதன் மூலமா கூட பணத்தை மிச்சம் பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப், மீல் ப்ரிப்பரேஷன். மீல் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் டைம் சேவ் பண்றது மட்டும் இல்லாம பணத்தையுமே கண்டிப்பா சேவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, மாவரைச்சி வீட்டுல ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈஸியா ஒரு டின்னரை ரெடி பண்ணிட முடியும். இந்த மாதிரி இட்லி மாவு ப்ரிப்பரேஷன் மாதிரியே ஒரு 13 வகையான உணவுகளை நம்ம வீட்டிலே செஞ்சு வைக்கும்போது நமக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பணத்தையும் சேவ் பண்ணலாம். அந்த 13 வகையான உணவுப் பொருள் என்னென்ன அப்படிங்கறதுக்காக நம்ம சேனல்ல ஒரு வீடியோவும் இருக்கு. தேவைப்பட்டா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. பணத்தை சேவ் பண்றதுக்கு அடுத்த டிப், வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஸ்கட் சிப்ஸ் மாதிரி பேக்கெட்ல கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நாமளே ஸ்நாக்ஸ் பண்ணும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பணத்தை மிச்சம் பண்ண மாதிரியும் இருக்கும். பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, ராகி இதெல்லாம் பயன்படுத்தி உருண்டை மாதிரி செஞ்சு வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஒரு உருண்டையாக பண்ணி வைக்கலாம். முறுக்கு மிச்சர்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது அதையுமே நம்ம வீட்டில் செய்யும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும், பணத்தையும் மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டிலேயே பசங்களுக்கு ஸ்வீட் பண்ணி வைக்கும்போது அதுக்கு நம்ம கருப்பட்டியும் வெள்ளமும் தான் பயன்படுத்துவோம். ஆனா கடையில வாங்கக்கூடிய ஸ்வீட்ல வெள்ளச்சக்கரை தான் அதிகமா பயன்படுத்திருப்பாங்க. நம்ம சேனல்லயே நிறைய வகையான உருண்டைகள் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதையும் அப்லோட் பண்ணிருக்கேன். நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் கூட ரொம்பவே விலை குறைவா தான் நமக்கு ஆகும். பாசி பயிரை நல்ல வாசம் வர மாதிரி வறுத்து அரைச்சிக்கிட்டு பொட்டுக்கடலையை குறகுறப்பா அரைச்சிட்டு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சில நேரங்களில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவி போடலாம், எள்ளு வறுத்து போடலாம், அதுக்கப்புறம் கேஷ்யூநட் பாதாம் எல்லாம் குட்டியாக கட் பண்ணி போடலாம். இதில் நான் அது எதுவுமே போடாததுனால பொட்டுக்கடலையை குறகுறப்பாக அரைச்சோன்னா அதுவே நம்மளுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இது கூட ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்தியான லட்டு ரெடி ஆயிரும். 1 கப் பாசிப்பயிறு, 1 கப் பொட்டுக்கடலைக்கு நம்ம 1 to 1.5 வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை கரைச்சி ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணியா இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு நம்ம வெளியில காசு கொடுத்து வாங்காம வீட்டிலேயே செய்யும்போது நமக்கு அது ஆரோக்கியமாகவும் இருக்கும், பணம் நமக்கு நிறையவே மிச்சமாகும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடும்போது குழந்தைங்க கண்டிப்பா இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு 2 உருண்டை ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டோம்னா அது அவங்களுக்கு நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் ரொம்பவே பசி தாங்கும். லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட 5 மணி ஸ்நாக்ஸ்க்கு இதை தாராளமா சாப்பிடலாம். பணம் சேமிக்கிறதுல அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மளிகை லிஸ்ட் ரெடி பண்றது.
லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாம கடையில போய் ஜாமான் வாங்கும்போது தேவையில்லாத பொருட்கள் தான் நம்ம அதிகமாகவே வாங்கிட்டு வருவோம். கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் எல்லாம் வீட்டுல இல்ல அப்படிங்கறத செக் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ண போனோம்னா தேவையில்லாத பொருட்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதன் மூலமா நம்ம ரொம்பவே சிக்கனமா இருக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, டிரெஸ்ஸுக்காக நம்ம அதிகமா செலவு பண்ணக்கூடாது. டிசைனர் பிளவுஸ் தைக்கிறதுக்காக நம்ம வெளியில ஸ்டிச் பண்ண கொடுப்போம், ஆனா அதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். மேரேஜ் பிளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்றோம்னா அதுக்கு ஓகே சொல்லலாம், ஆனா ஒவ்வொரு தடவையும் சாரீ வாங்கும் போதும் இந்த மாதிரி பிளவுஸுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணோம்னா அது ஒரு வீணான செலவா தான் இருக்கும். தவிர்க்கிறதுக்கு வெளியில கொடுத்து ஸ்டிச் பண்றதை விட ரெடிமேட் பிளவுஸாவே நம்ம வாங்கிடலாம். நான் இப்ப உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற பிளவுஸ் எல்லாமே 500 இருக்கு. எந்த டிசைனுமே வைக்காம பிரிண்ட்ஸ் கட் மட்டும் கேட்டாலே வெளியில நிறையவே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா கடையில கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே பிரிண்ட்ஸ் கட்ல தான் வருது. பேக்ல ஹூக் வச்சு வேணும்னா கூட அந்த மாதிரியும் கடையில கிடைக்குது. இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய ரெடிமேட் பிளவுஸ் எல்லாத்துலயுமே நிறையவே ஒர்க் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கழுத்து பக்கம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரோப்பும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த கடையில கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கினாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனா ரெடிமேட் பிளவுஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபினிஷிங் ரொம்பவே பக்காவா இருக்கும். நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஃபேன்சி சாரீஸ்க்கு கூட இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி பிளவுஸும் கடையில கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு கடையில ரெடிமேட் பிளவுஸா வாங்கும்போது நமக்கு ரொம்பவே பணத்தை மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி சுடிதார்லாம் போடும்போது மிஸ்மேட்ச் பண்ணி போடலாம். இப்பெல்லாம் செட்டா சுடிதார் வரதை விட தனியா டாப் மட்டும் வரது தான் அதிகமா இருக்கு. நிறைய டாப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட்டும் பிளாக் பேண்ட்டும் ரொம்பவே சூட் ஆகும். இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கும் போதும் ஸ்டிச் பண்ணும் போதும் சில விஷயங்களை நம்ம கவனிச்சோம்னா பணம் வீணா செலவாகிறத தவிர்க்கலாம். அடுத்ததா சீசனுக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்களை வாங்குறதன் மூலமா கூட நம்ம செலவை குறைக்கலாம். ஒரு சில சீசன்ல ஒரு சில ஃபுட் ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். எந்த சீசன்ல எந்த ஃபுட் ஃபேமஸா இருக்குதோ அதை வாங்கி நம்ம சமைக்கும் போது பொருள் நல்ல தரமானதாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், விலையும் குறைவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு இப்போ சீசன் அப்படிங்கறதுனால இப்போ நம்ம அதை வாங்கும்போது நல்ல பெரிய பெரிய கிழங்கா இருக்கும். மற்ற டைம் வாங்கும்போது இப்போ இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பெருசா கிடைக்காது. இந்த சீசன்ல இதை சாப்பிடும் போது டேஸ்டும் ரொம்பவே அருமையா இருக்கு. இதே போல சம்மர் சீசன்ல நொங்கு கிடைக்கும், மாம்பழம், வாட்டர் மெலன் இதெல்லாம் கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி சாப்பிடும் போது நமக்கு ரொம்பவே விலையும் குறைவா இருக்கும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கேரட் பீன்ஸ்லாம் சில டைம் விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தலாம். நாட்டு காய்கறியை பொறுத்த வரைக்கும் 20 வாங்கினாலே 4 இருக்க வீட்டில் நல்லா சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடும்போது நிறையவே பணத்தை மிச்சப்படுத்தலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, ஒரு தடவை குக் பண்ணி அதை 2 சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோஸ்டா இட்லிக்கு நம்ம சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவோம். சாம்பார் வச்சாலும் பருப்பு குழம்பு வச்சாலும் அதையே நம்ம மத்தியானத்துக்கும் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே போல தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வெஜிடபிள் போட்டு ஒரு சப்ஜி பண்ணோம்னா அதையே நம்ம மத்தியான லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு 2 சாப்பிடும் போதும் நம்ம கொஞ்சம் செலவை குறைக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிடும்போது நம்மளை அறியாமலேயே அதிக பணம் செலவாகும். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மாசத்துல ஒரு நாள் வேணா நம்ம வெளியில சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது நிறையவே பணத்தை சேமிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னா, நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம வீட்டிலேயே பயிரிடலாம். இடம் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பல மரங்கள் கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை, அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டு காய்களும் வீட்டிலேயே வளர்க்கலாம். இந்த மாதிரி காய்கறி மற்றும் பழங்களை வீட்டிலேயே விளைய வச்சு சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதுக்கான விலையும் ரொம்பவே குறைவாக இருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்க கூட பால்கனியில் ஏதாவது ஒரு செடியை வச்சு வளர்த்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த செடி வச்சு வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம். இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா செடிகளையுமே வீட்டிலே வளர்த்துக்கலாம். காய்கறி பழங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி வைக்கக்கூடிய பூக்களை கூட நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். இந்த மாதிரி வீட்டிலேயே செடியை வளர்க்கும் போது கூட பெரிய அளவில் பணத்தை மிச்சம் பண்ணலாம். அடுத்ததா, நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது நமக்கு தேவையான ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் வீட்டில இருந்தே எடுத்துட்டு போயிடலாம். பெரும்பாலும் பசங்களுக்கு லஞ்ச் எல்லாருமே கண்டிப்பா கொடுத்து விட்டுருவோம். ஆனா ஆஃபீஸ்க்கு போறவங்களோ இல்ல காலேஜுக்கு போறவங்களோ நிறைய பேர் லஞ்ச் எடுத்துட்டு போறதே கிடையாது. இந்த மாதிரி டெய்லி வெளியில சாப்பிடும் போது நமக்கு தெரியாமலேயே நிறைய பணம் செலவாகும். ஆஃபீஸ் கேன்டீன்லயோ இல்ல காலேஜ்ல இருக்க கேன்டீன்லயோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஆயிலி ஃபுட்டா தான் இருக்கும்.
லஞ்ச் மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கூட வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னா தேவையில்லாமல் பணமும் செலவாகாது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா ஸ்க்ரீனில் வர ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.